மக்களே, இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறோம். எங்கே போய் வைக்க போகிறோன்னா, இங்கே சென்னையில் இருக்க குன்றத்தூர் கோயிலில் தான் வைக்க போகிறோம். குன்றத்தூர் முருகன் கோயிலில் போய் வைக்க போகிறோம். குன்றத்தூர் கோயில வந்து எப்படி இருக்குன்றதையும் எங்க பாப்பா இதுல இருந்து நாங்க இந்த விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிருங்க, கீப் சப்போர்ட்டிங் us. Thank you. ஓகே, நாங்க கிளம்பி வெளியே வந்துட்டோம். பாப்பா விளையாடிட்டே இருக்கா. வாங்க கோயிலுக்கு போலாம். எங்க குன்றத்தூர் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முருகன் இவங்க குன்றத்தூர் கோயில் அப்பாதான் வேலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. ஆமா ஆமா, எங்க அப்பா வேலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கு ஏறப்பட்ட கேப்ல நாங்க குட்டி ரீல்ஸும் எடுத்தாச்சு. கோயில் மலை மேலே ஏறிட்டுருக்கோம். சின்ன மலை தாங்க இது. ஸோ அந்த மலை மேலே தான் ஏறிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் போட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. குன்றத்தூர் முருகன் கோயில் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த கோயில் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வர முடியல. கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. போலாம். அம்மா தம்பி வரதுக்காக வெயிட்டிங்க. உள்ள போய் பாப்பா சாமி கும்பிட்டு பாப்பா பேர் வச்சிடலாம். கோயிலுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். கல்யாணம் எப்பங்க வந்தோம்? இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கோயிலுக்கு வந்திருக்கேன். பாப்பாவோட வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி உள்ள கேமரா அலௌடான்னு தெரியல, பார்க்கலாம். ஓஸ் அலௌட் இல்லைன்னா நாங்கள் வெளியே வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு பேர் வச்சுட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலோடு இல்லை, ஏன்னா சன்னதிக்குள்ளே உட்கார வச்சு தான் வந்து பேர் வச்ச இது நடந்துச்சு. ஐயர் வந்து சில பல மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி அந்த அரிசிகளெல்லாம் எழுத சொல்லி அந்த மாதிரி நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த பேர் வைக்கிறதுக்கு வந்து இங்கே எவ்வளோ அமௌண்ட் வாங்கினா 500 வாங்கினாங்க. ஓகே தான், 500 கொடுத்துட்டு நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். இந்த வீடியோ வரத்துக்குள்ளே எங்கள் பாப்பாவுக்கு பேர் வச்சு அந்த பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில பல காரணங்களால் எங்களால் டக்குன்னு எடிட் பண்ணி இந்த வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பட்டனையும் அமைக்கிடுங்க. நாளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறோம், பேர் ரிவீல் பண்ண போகிறோம். ஓகே, எல்லோரும் நாளைக்கு மீட் பண்ணுறோம். பாய். தி நெக்ஸ்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் அத்தை மாமா கதை வெயிட் பண்ணோம், அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே வீட்டுக்காரு உள்ள பிரியாணி சிக்கன் 65 வறுத்துட்டு இருந்தாங்க, அதனால் அங்கே ஒரு ஹாயை போட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் போட்டுட்டு அப்படியே எங்கள் அகர்ஷனா பாப்புக்குட்டியை ஜூமிங்கில் காட்டிட்டு அப்புறம் ஃபோனில் யார் யாருக்கெல்லாம் வீடியோ கால் கூப்பிடணுமோ அவங்களுக்கெல்லாம் வீடியோ கால் கூப்பிட்டு அப்புறம் ஏதோ பார்த்துட்டு இருந்தார். அப்படி சரி வாங்க நானும் கூட சேர்ந்து பார்க்குறேன்ட்டு நானும் பார்த்துட்டு
அப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சா என்னன்னு கேட்டுட்டு ஆரம்பித்தாச்சு. ஓகே, பாப்பா தூக்கிட்டார். அடுத்து என்னங்க, பாப்பாவுக்கு பேர் தான் ரிவீல் ஆக போகுது. ஓகே, என்ன பேருன்றத பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கே தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் என்ன பேருன்றத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டு சைடு வந்து நாங்கள் பாப்பா பேர் வந்து ஒரு சஸ்பென்ஸாகி வச்சுருந்தோம். என்ன பேருன்றால் யாருக்குமே தெரியாது. நாங்கள் பேர் நேம் ரிவீல் பண்ணும்போது தான் நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோன்னு சொன்னதுனால வந்து யாரும் வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இதில் ஒரு பேர் தான் வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டோம். பட் என்ன பேர் வைக்க போகிறோன்னு தெரியல. ஒரு சில பேர் கரெக்டாக சொன்னாங்க, ஒரு சில பேர் தப்பாக சொன்னாங்க. இருந்தாலும் ஃபைனலாக நிஹாரிகா இந்த பேர் தான் வந்து பாப்பாவுக்கு வச்சு பாப்பாவுக்கு வந்து வச்சோம், நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து. அதே மாதிரி பாப்பா நிஹாரிகா மணிகார்த்தின்னு போர்டில் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, இந்த விஸ்வாசம் படத்தில் வந்து அஜித் சார் வந்து ஸ்வேதா தூக்குதுறை அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் பொண்ணு பின்னாடி வந்து இந்த மாதிரி பேர் போடணுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு நிஹாரிகாந்தாங்க எழுதியிருந்தேன். மெனக்கட்டு போய் அந்த அவரோட நேம் வேர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கீழே மணிகார்த்தின்னு அவர் பேரில் எழுதினார். எங்கங்க ஏன் பேருன்னு கேட்டால், இல்லை 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 அப்பா பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணார். இருந்தாலும் ஃபைனலி அதுவுமே அழகாக தான் இருந்துச்சு. நிஹாரிகா மணிகார்த்தி எங்களுடைய 6 வருஷம் ட்ரீம் அது வந்து சக்ஸஸ் ஆகி பாப்பாவுக்கு நேம் வச்சு அது ஒரு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே என் பாப்புக்குட்டிக்கு பிளஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இதான். ஆக்சுவலி இந்த போர்டு வந்து நானே செஞ்சேன். யூடியூப் பார்த்து நானே ரெடி பண்ண போர்டு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது எங்களோடய ஃபஸ்ட் வீடியோனால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் என் பாப்பா பேர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். பட் எங்களால் வீடியோ எடிட் பண்ண முடியாத காரணத்தினால இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங், பாய்.